வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி மதுரை அம்மாச்சி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ் பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொறு மொறுன்னு நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ளே செடார் சீஸ் வச்சு நம்ம எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால்ஸாக செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து துருவி இது பண்ணிக்கலாம், நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் சிறுசாக பொடிசாக ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை வந்து நடுவில் இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் பொடிசு பொடிசாக இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க, அதை வந்து இப்படி நல்லா கையில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு நான் வந்து செடார் சீஸ் ஒன்று எடுத்துருக்கேன், அந்த சீஸை இது நடுவில் வச்சிடணும். வச்சுட்டு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்படி. நல்ல விரிசல் வராம நல்லா உருண்டையா ஒட்டிக்கோங்க. இந்த உருட்டின பால்ஸை பிரெட் கிரம்ஸ்ல நல்லா எடுத்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃபுல்லா அது வந்து பரவும். பிரெட் கிரம்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிட்டானியா ஃப்ளேவர் ரஸ்க் இருக்கும்ல, அதை எடுத்து நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு கோட் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெளியே பிரெட் கிரம்ஸ் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரெட்டை வந்து நல்லா ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆயிலோ இல்லாட்டினா கீயோ டோட்டோ ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். வெப்ப எடுத்து உரமாச்சிடலாம். இப்போ எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கலாம். தம்பி 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 நல்லா பிரெட் கிரம்ஸ்ல இது பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ அதை பால்ஸை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஃபுல்லாக ரவுண்டாக ஆகும்ல, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அப்படி மேலே போய் ஊற்றி விடுங்க, அது ஃபுல்லாக ஈவனாக நம்மளுக்கு வெந்து காட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் இந்த சீஸ் பால்ஸை. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மீதி பால்ஸும் போட்டாச்சு, போட்டு இது மூணுத்தையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ரோஸ் கலரில் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. அந்த பிரெட் கிரம்ஸ்லாம் நல்லா முறுகி வந்துருச்சு. சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்ளே இது பண்ணிங்கன்னா நம்மளோட சீஸ் வந்து
நல்லா வந்து உருகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். மாதிரி அம்மாச்சி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க.